Hi friends, welcome to VVR வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா பால்கோவா. கடையிலலாம் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோங்க. இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான், அதை நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே நமக்கு வீட்லேயே கிடைக்கும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால்கோவா செய்கிறதுக்கு எப்பொழுதுமே பாத்திரம் வந்து ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பால் பொங்கி கீழே ஊற்றாது. உங்களுக்கு சின்ன பாத்திரமாக வச்சிங்கன்னா அடிக்கடி பால் வந்து கீழே பொங்கி ஊற்றிட்டே இருக்கும். இப்போ அகலமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுப்பு தீயை வந்து நம்ம ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தாலே போதும், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். சின்ன பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா அடுப்பு தீயை ரொம்ப கம்மியாக வச்சு அப்போ தான் பால்கோவா செய்ய முடியும், இல்லைன்னா பால் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் பொங்கிடுச்சு, இதை வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண வேணாம், ஒரு 5 நிமிஷம் விட்டு அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலாடை சேர சேர பாலாடை எடுத்து திரும்பி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். இப்போது சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். 1/2 லிட்டர் பாக்கெட்டுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். நான் 1 லிட்டர் பாலுங்கிறதுனால 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதில் இந்த சர்க்கரை வந்து கரெக்டான அளவாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கம்மியோ கூடுதலாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாதி அளவுக்கு நல்லா வந்து சுண்டிடுச்சு பால். இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும், இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிண்டாமல் விட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அடி பிடிச்சிடும், அப்புறம் பால்கோவா வந்து நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்ல பாதி அளவுக்கு மேலே நல்ல சுண்டி வந்துடுச்சு. இப்போது இது தாங்க, இதை மட்டும் நம்ம பண்ணோன்னா ஒரு 4 டிராப் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நீங்கள் நிறைய சேர்த்துடக்கூடாது, நிறைய சேர்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ 4 டிராப் நீங்கள் சேர்த்ததுனால லெமன் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த 4 டிராப் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக திரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து அது பால்கோவாவை நமக்கு அது கொடுக்கும். நீங்கள் லெமன் சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் செய்கிறது வந்து கடையில் செய்கிற மாதிரியே வராது, ஒரு பேஸ்ட்டு மாதிரியே தான் வரும். பட் நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. 4 டிராப் சேர்க்குறப்போ உங்களுக்கு கடையில் வாங்கின மாதிரியே நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போது வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து பால்கோவா ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் தீயை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வச்சுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் தீ அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தீயை கம்மியாக வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது இன்னும் வந்து அந்த பால்கோவாவோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண அந்த பால்கோவாவில் நெய் சேர்த்ததே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கலருமே வந்து பால் சுண்ட சுண்ட லைட்டாக எல்லோ கலராகவே வரும். நான் வந்து கலர் பவுடர் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை. இதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடையில் பால்கோவா வாங்கவே மாட்டீங்க, நீங்கள் வீட்டில் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா லெமன் ஜூஸ் தாங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கணும், ஆனால் சேர்த்தது பால்கோவாவில் தெரியவே கூடாது. அதை மட்டும் தெரியாத அளவுக்கு லைட்டாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு வந்து பால்கோவா வீட்லேயே சூப்பராக செய்ய வருங்க. இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும், உங்களுக்கு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ அடுப்பை நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே கெட்டியாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற ஆற இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாயிடும்.
இதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது, அது ஆற ஆற இன்னும் வந்து ரொம்ப அழுத்தமான பதத்துக்காக மாறிடும், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் கரண்டியிலேருந்து எடுத்தீங்க, எடுத்து பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அது ஈஸியாக கடகடன் வந்து விழுணும், இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சமாக கெட்டிப்படும். அப்போ வந்து கடையில் வாங்கினா எந்த பதம் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.